ترجي يدي ولكم back to my YouTube channel. நீங்க ப்ரொஃபைல பாத்துருவீங்க. ப்ரொஃபைல பார்த்தா சூப்பரா ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். எப்படி சிம்பிளா மேக் பண்ணதால வீடியோ வந்து ஃபுல்லா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ நான் சேனலுக்கு வந்து புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதல் பண்ணி ஆல்ல போட்டு வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீ ஸ்கிப் பண்ண பார்த்தா நான் சொல்ற ஒரு டிப் நீங்க அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டா சிம்பிளா வந்து மேக் பண்ணுவேன். வாங்க இந்த வீடியோ ஷார்ட்டா சிம்பிளா டெலீட் பண்ணது பாலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணவங்க அலைன் வெர்ஷன் அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படியே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் எடிட் பண்ணி இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா ஒரு புக் மார்க் ஒரு சேகர் பிரசன்டேஷன் நான் வச்சு எடிட் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தா புக் மார்க் பார்த்து பார்த்தா வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோ வந்து வாய்ஸ் சொல்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுறேன். சப்மிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ரிலேட்டன் ஷோ ரிலேட்டட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட்டான ஆப் பண்ணுங்க. ஆப் வந்து கே ப்ளஸ் அண்ட் கே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் சேகர் பர்சன் ரெண்டு இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் பார்த்து ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா லிரிக்ல எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணே வந்து நான் கரெக்டாக பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக 18:21 நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பார்த்தா கரெக்டாக இந்த லிரிக் கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். இந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணி நம்ம வந்து ஷேகர் எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஸ்டார்ட் வச்சு ஸ்டார்ட் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறது ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்களா அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து நான் டெலகிராம் சேனல் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். ஃபில் கம்பஸ் ஏரியா ஒரு கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஃபுல்லாக செட் ஆகும். ஒன்று ஜூம் பண்ணால் டூ ஃபிங்கர்ஸ் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணால் ஜூம் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18:21 லேயர் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நாங்கள் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து இமேஜ் பார்த்தா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ண இமேஜ் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா லிரிக் லேயர் கரெக்டாக அந்த லிரிக் லேயர் கீழே வந்து இந்த இமேஜ் வந்து எடுத்து போயிடுங்க. அவ்வளோதான். கரெக்டாக அந்த லிரிக் லேயர் கீழே அந்த இமேஜ் வந்து எடுத்து வந்துங்க. அவ்வளோதான். இந்த இமேஜ் இப்போ இங்கே ஆட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் இங்கேயும் நாங்கள் எப்படி கரெக்டாக புக் மார்க் கட் பண்ணி ஆட் பண்ணணும். இதே மாதிரி கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கரெக்டாக வந்து இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிங்க. இதே ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக கரெக்டாக இமேஜ் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணுவாங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் ஒரு இருக்கும். இப்போ லேசர் ஆட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு திரு ஆசை விட வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ எஃபெக்ட் காப்பி பண்ணால் பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்ப புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி திரு ஆட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. அதாவது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்ரு எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு ஃபேஸ்ட் ஆகிடும். ஃபேஸ்ட் ஆனால் பேக் வந்துங்க. பேக் வந்து திரு ஷேகர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செகண்ட் ஓவரில் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு திரு ஆட் செலக்ட் வந்து காப்பி எஃபெக்ட் ஆகும். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். காப்பி பண்ணால் பேக் வந்துங்க. பேக் வந்து திரு புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:28 ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு ஸ்மால் ஓவரில் இருக்கும். கரெக்டாக 10:20 கரெக்டாக இங்கே கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி திரு ஆட்ரு கிளிக் பேசி கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். அதாவது நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு ஸ்மால் ஓவரில் இருக்கும். திரும்பி அந்த லேயர் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் டூ ஒரு லேயர் பார்த்தா உங்களுக்கு ஸ்மால் ஸ்மால் லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் எல்லா லேயருக்குமே இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒரு லேயர் டூ ஒரு லேயரை வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதா இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக எல்லா லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வந்துருங்க. ஒரு லேயர் டூ லேயர் நிச்சு இந்த ஸ்மால் ஸ்மால் லேயர் மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி வந்துருங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். அவ்வளோதான். கரெக்டாக நான் 26:23 லேயர் அவ்வளோதான். வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரு ஷேக் அட்ரஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி திரு செலக்ட் பண்ணி வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 0350. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 0350. கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி வந்து புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9:12 லேயர் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு எம்டி இருக்குல்ல. இப்போ இல்லை லேயருக்கு இப்போ நீங்கள் காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு த்ரீ லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்ட் எஃபெக்ட் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக எங்கே இங்கே லேயர் எம்டி ஆகுதோ அந்த எல்லா லேயருக்குமே அந்த ஒரு சிங்கிள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் அட்ரஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணாங்க ஒரு ரேஜென்ட் ஒரு 5 CC இருக்கும். சைடில் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். க்ரீன் கலர் உங்களுக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அப்போ தான் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 6 லேயர் கேட்கும். கிளிக் பண்ணி சொல்ல 6 லேயர் இப்போ காப்பி ஆகிடும். காப்பி ஆனால் பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கரெக்டாக ப்ளஸ் ஆயிரம் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் 6 லேயர் இருக்கும். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 லேயரும் வந்து பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் பேஸ்ட் பண்ண லேயர் லாஸ்ட் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு இங்கே மேலே செட் பண்ணால் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட்னு கேட்கும். கே எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் ஊற்றி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாசான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.